என் அத்தா அம்மா இருவரும் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாவையும் தர்காவையும் வணங்கியவர்கள், ஓரிரை கொள்கை பற்றி தெரியாதவர்கள். நானே 2 வருடமாகத்தான் தௌஹீத் ஜமாஅத் மூலம் ஓரிரை கொள்கை அறிந்து அதன்படி வாழ்கிறேன். என் அத்தா அம்மாவுக்காக பல நன்மைகள் செய்து வருகிறேன். குறிப்பாக பள்ளிவாசல் கட்ட நிதி, மேற்படிப்பு, போர் பம்பு செட்டு, இதன் நன்மையை அவர்களுக்கு வழங்குவாயாக என துவா செய்கிறேன். ஆனால் அவர்கள் ஓரிரை கொள்கையை பற்றி அறியவில்லை. அதனால் நான் செய்யும் நன்மையினால் துவாவினால் அவர்கள் சொர்க்கம் செய்ய வழியுள்ளதா விளக்கம் தாருங்கள் என்று கேட்கிறாரு திருச்சியைச் சேர்ந்த காதர் ஒளிங்கிறவர். அதாவது பெற்றோர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யறது சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நாம சில நல்லறங்களை செய்வது சம்பந்தமாகவோ இவருடைய கேள்வி இருக்கிறது. பெற்றோர்களுக்காக நம்ம வந்து நன்மை செய்யலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. தான தர்மங்கள் செய்யலாம், அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்யலாம் என்பதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து இருந்தார்கள் என்று சொன்னால் இணை கற்பித்தவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்படின்னு தெள்ள தெளிவாக நமக்கு என்ன இருக்கு. ஏன்னா இணை கற்பித்தவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை கற்பிக்கப்படுவதை தனக்கு ஈக்குவலாக சமமாக ஆக்கப்படுவதை அல்லாஹ் வந்து ஒரு காலத்திலையும் மன்னிக்க மாட்டேன் என்று தெள்ள தெளிவாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அப்படி இணை கற்பித்தவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய நல்லறங்கள் அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த வகையிலையும் பயன் தராது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட மாகாணலி நபி உள்ளதீன் ஆமனு, நபிக்கு அனுமதி இல்லை, மூமின்களுக்கு அனுமதி இல்லை. எஸ்தகஃபிருலில் முஷ்ரிகீன, இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது. உலவுக்கான உலி குருபா, நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. என்னுடைய இறைவா, என் தாயாருக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறேன், நீ எனக்கு அனுமதி கொடு என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அனுமதி மறுத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹி முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாரும் அறியாத நிலையில தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் என்ன அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மறுத்துறான். அப்ப இப்ராஹிம் நபி கொடுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது நாம தேடலாமான்னு கேட்டா நம்ம பெற்றோருங்கிற அந்த பார்வையை விட படைச்சவன் வந்து எதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டானோ அதுல போட்டி போட்டோம்னு சொன்னா நம்முடைய மறுமை வீணா போயிடும். அல்லாஹ்வுக்கு எதிராக செஞ்சதாக ஆகிவிடும்ங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து இதில் வந்து நம்ம இந்த பெற்றோருங்கிற பாசம் இருந்தால் கூட அதெல்லாம் மறுமைங்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு என்னவாயிறேன், அங்கே அல்லாஹ் சொல்கிறான்ல யோமய ஃபிருல் மரு மின் அஹிஹி ஓ உம்மிஹி ஓ அபிஹி ஓ சாஹிபத்திஹி. ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம போய் நிற்க போகிறோங்கும் பொழுது அங்கே வெற்றி பெறுவதற்கு உரிய வழியைத்தான் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். இறைவனுக்காக வேண்டி நம்ம சிலது என்ன செஞ்சிருந்த பாசங்க சித்தையெல்லாம் பின்னுக்கு தள்ளிடத்தான் வேண்டும். அதில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து அல்லாவையும் தர்காயும் வணங்கினார்கள்னு தெளிவாக எழுதிட்டீங்க. தர்காவை போய் அவங்களே வணங்கி இருந்தார்களே ஆனால் அந்த சில பேர் இருக்கிறாங்க ஜியாரத்து ஜியாரத்து சுன்னத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அங்கே போய் பார்த்துட்டு வருவோம், அங்கே போய் ஜியாரத் செஞ்சுட்டு வருவோம் அப்படிங்கிற அளவோடு அவங்க இருந்திருப்பார்களே ஆனால் அது வந்து ஒரு பிதத்தை செஞ்சாங்கன்னு வரும். ஏன்னா தர்காவுக்கு போகிறது ஜியாரத்தில் வராது. இருந்தாலும் இந்த ஜியாரத்துங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போனவங்கன்னா அது ஒரு கணக்கு. ஆனால் அவளியாவே நீங்கள் தான் பிள்ளைய தரணும், நீங்கள் தான் ரிஸ்க்கு தரணும், நீங்கள் தான் நோயை போக்கணும், உங்களுக்கு நான் நேர்ச்சி பண்ணுறேன், உங்களுக்காக டாக்டர் எடுத்து பழகிடுறேன், உங்களுக்காக நோம்பு நோக்குறேன், இப்படியெல்லாம் செஞ்சுருந்தது நல்லா தெரிய வறுமையானால் அல்லாவுக்கு என்ன தான் கற்பிச்சிருக்கிறாங்கன்னு தெரிய வந்தால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்காக இதெல்லாம் செஞ்சால் என்ன செய்யாது, அவங்களுக்கு பயன் தராது. அதை செயலொழிக்கிறது உங்களுக்குரிய நன்மையாக நீங்கள் மாற்றிக்கிறணும். அதான் மார்க்கத்துறை சட்டம்.